ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். இன்னைக்கு சாம்பார் மீதி ஆயிடுச்சுன்னா கவலையை விடுங்க. என்னடா அந்த சாம்பாரை வச்சு செய்யறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் வெரைட்டி தான் செய்ய போகிறோம். இது எங்கள் ஊர் ஸ்டைலு, திக்கடின்னு சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கன்காரவங்களாம் அதை தக்கடின்பாங்க, நாங்கள் திக்கடின்னு தான் சொல்லுவோம். இந்த திக்கடி வந்து டிஃபன் ஐட்டம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் திக்கடியில் நிறையா வெரைட்டி இருக்குது. இன்றைக்கி நான் இதை பருப்பு சாம்பாரை வச்சு திக்கடி செஞ்சு காமிச்சிருக்கேன். இது அரிசி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 கப்பு போட்டாலே பாருங்கள் நிறையா வந்துடும், பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி, நம்ம சுடுதண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவை வந்து இந்த மாதிரி வந்து கலந்துக்குங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும், கொதி வராமல் வந்து தண்ணி ஊற்றாதீங்க. பச்சரிசி மாவு தான் நம்ம இடியாப்ப அரிசி மாவு தான் இந்த அரிசி மாவு. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி முறுக்கு உரல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, 3 வச்சுருக்கிறது. இதை கையில் வந்து பிடிச்சு வந்து உருண்டை போட்டு இல்லாட்டி ஓவல் ஷேப்பில் கூட போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி ஈஸி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம முறுக்கு உரலில் போட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சுட சுட இருக்கும்பொழுதே கரண்டியில் நல்லா கலக்கி டக்கு டக்குன்னு இதை செஞ்சிடணும். இல்லாட்டி முறுக்கு உரலில் ரொம்ப டைட்டாயிரும், நமக்கு வந்து நமக்கு அழுத்தம் வராது, ரொம்பவே அப்புறம் கை வலியை எடுக்க ஆரம்பிச்சிரும். இது ரொம்பவே சூடாக இருக்கும் பொழுதே டக்கு டக்குன்னு செஞ்சிடணும். அரிசி மாவு பிசையும் பொழுதே நான் வந்து அதில் ஆயில் கொஞ்சோன்னு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தண்ணியில் கூட உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி மட்டும் பார்த்து கவனமாக ஊற்றுங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றாதீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இட்லி தட்டில் வந்து புளிஞ்சு விட்டுக்கலாம். புளிஞ்சு விட்டதுக்கப்புறம் இதை ஆவியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நம்ம கடை பேக்கெட்டில் இருக்கிற பாஸ்தா நூடுல்ஸு அந்த மாதிரி வாங்கி செய்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபனுங்க. பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக அரிசி மாவில் செய்கிறது. அரிசி மாவும் நான் வந்து ஹோம்மேடில் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். இதை நான் எப்போவுமே நான் அரிசி மாவுலாம் கடையில் வாங்க மாட்டேன். வெறும் பச்சரிசி, புழுங்கரிசி, இட்லி அரிசி இது எல்லாத்தையுமே போட்டு தான் நான் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுக்குவேன். வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதங்கினதும் அதுலேயே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பாருங்கள் நான் போட்ட அளவே போடுங்க, ரொம்ப அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். 4 தக்காளி வந்து அரைச்சி சேர்த்திருக்கிறேன். அந்த அரைச்சி சேர்த்தன கிளிப்பு வந்து இதில் எடுக்காமல் விட்டுட்டேன். இதெல்லாம் வதங்கினதும் தக்காளி அரைச்சி சேர்த்தனதையும் நல்லா வந்து வதக்குங்க. பாருங்கள் எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்குங்க. அதுலேயும் மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இதற்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர ஸ்டேஜில் நம்ம சாம்பார் ஊற்றிக்கலாம். இது வந்து சாம்பாரில் தான் செஞ்சால் நல்லாயிருக்கும், வேறு எந்த குழம்பு போட்டாலும் நல்லா இருக்காது. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா சாம்பார் கொதி வந்துருச்சு. வேக வச்ச திக்கடியை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். இதுலேயே நான் இனிப்பும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டிஃபனை. நீங்கள் இந்த ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எங்கள் முஸ்லீம் ஸ்டைல் வந்து திக்கடின்பாங்க. இதில் வந்து மட்டன் போட்டு செய்வாங்க, கைமா போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி பருப்புலையும் செய்வாங்க, ஃப்ரெஷ்ஷாக பருப்பு வேக வச்சும் கூட செய்வாங்க. சாம்பார் மீதியானால் என்ன செய்கிறது, மறுபடியும் மறுநாள் ஊற்றிக்கவே ஊற்றிக்க மாட்டாங்க ஒரு சிலர்லாம். அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் வந்து வெரைட்டியாக செஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக வந்து அது எடுத்து வச்ச சாம்பாரான்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாத்தையும் போட்டதுக்கு பின்னாடி கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா இந்த அளவுக்கு நான் வந்து ட்ரையாக ஆக்கிக்கிட்டேன், கொஞ்சம் சுண்ட விட்டுக்கிட்டேன். அப்படியே இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரை ஆயிரும். அப்படியே கூட வச்சு சேவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வந்து சாம்பாரோடு இறக்கினா தான் ஆறுனதும் நல்லா திக்காகும். சூப்பரான திக்கடி ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ஒரே மாதிரியே டிஃபன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க. நம்ம சேனல் பேஜில் நிறைய வெரைட்டி டிஃபன் வெரைட்டி இருக்குது, சேனல் பேஜில் போய் பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.